வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் புக்கில் யூனிட் 1 சாப்டர் 2 அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு அடோப் பேஜ் மேக்கரோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஸோ டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக என்னன்றதை பார்த்தோம், அப்புறம் அடோப் பேஜ் மேக்கரோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு பேஜ் மேக்கர் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை பார்த்தோம், அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட்டை எப்படி பேஜ் மேக்கர் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இந்த டூல் பாக்ஸ். ஸோ டூல் பாக்ஸில் இருக்கிற ஒரு ஒரு டூல்ஸும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சொல்கிற ஒரு ஒரு கான்செப்டும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு டூல் பாக்ஸ் அடோப் பேஜ் மேக்கரில் டூல் பாக்ஸ் எப்படி நம்ம வந்து ஷோ பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா ரெண்டு விதம் இருக்குது. ஸோ டூல் பாக்ஸை ஷோ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா விண்டோ மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு விண்டோ மெனு அப்பியர் ஆகும். அதில் வந்து ஷோ டூல்ஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூல் பாக்ஸ் சப்போஸ் ஹைடாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். சப்போஸ் எனக்கு டூல் பாக்ஸ் ஷோ பண்ண வேணாம், அதை ஹைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே விண்டோஸ் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஹைட் டூல்ஸ்னு இருக்கும், அந்த டூல்ஸ் நம்ம ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணிவிட்டால் அந்த டூல் பார் வந்து டூல் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ டீட்டெயில்டாக பேஜ் மேக்கர் விண்டோலே பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு இங்கே பாருங்கள், நம்ம பார்த்த மாதிரி இப்போ எனக்கு இங்கே டூல் பாக்ஸ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணும், விண்டோ மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு விண்டோ மெனு கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே பாருங்கள் ஷோ டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷோ டூல்ஸ் நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கேயாவது டூல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த இதை ஷோ ஆகிடுது. ஸோ அதே எனக்கு வேண்டாம் அப்படின்னா மறுபடியும் விண்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஹைட் டூல்ஸ் அப்படின்னு கொடுத்தா எனக்கு டூல்ஸ் ஆகிடும், எனக்கு ஹைட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து டூல் பாக்ஸை ஷோ பண்ணுவோம் ஹைட் பண்ணுறதுக்கான மெனுஸ். இப்போது டூல் பாக்ஸில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ மொத்தம் டூல் பாக்ஸில் 14 டூல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு டூலோட நேமையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டூல் வந்து பாயிண்டர். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ரொட்டேட்டிங், ஸோ லைன், ரெக்டாங்கிள், எலிப்ஸ், பாலிகன், ஹேண்ட், டெக்ஸ்ட், க்ராப், கன்ஸ்டெயின் லைன், ரெக்டாங்கிள் ஃப்ரேம், எலிப்ஸ் ஃப்ரேம், பாலிகன் ஃப்ரேம், ஜூம். திஸ் ஆர் த 14 டூல்ஸ் அவைலபிள் இந்த டூல் பாக்ஸ். இப்போ ஒரு ஒரு டூல் பாக்ஸும் ஒரு ஒரு டூலும் என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா பாயிண்டர் டூல். ஸோ பாயிண்டர் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு செலக்ட், மூவ் அண்ட் ரீசேவ் த டெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ இந்த பாயிண்டர் டூலோட கர்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அந்த விண்டோஸில். ஸோ அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் டூல். ஸோ இந்த டெக்ஸ்ட் டூல் என்ன பண்ணுதுன்னா இட் யூஸ் டு டைப், செலக்ட் அண்ட் எடிட் த டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் டூலோட கர்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இது எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுதுன்றதை உங்களுக்கு பேஜ் மேக்கரில் இப்போ நான் ஷோ பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்டர் டூல். ஸோ இந்த பாயிண்டர் டூலை நீங்கள் ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைமென்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும். ஸோ ஓவராலாக இந்த இடத்துல நம்ம வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கலாம், பாயிண்டர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் டூல். ஸோ இந்த டெக்ஸ்ட் டூல் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கிளிக் பண்ணோடனே இதோட கர்சர் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் நான் ட்ராக் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு டைப் பண்ணுறேன், கரிணி கற்போம் ஸோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு சைஸ் வந்து ரீசைஸ் பண்ணுன்னா கீழே இங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஃபாண்ட்டோட சைஸ் ரீசைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஃபாண்ட்டோட சைஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், ரீசைஸ் பண்ணுறேன். ஸோ ரீசைஸ் பண்ணும்போது எனக்கு ஃபாண்ட்டோட சைஸ் எனக்கு ரீசைஸ் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்டரோடையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் பாக்ஸோட டூல் பாரோடைய ஒர்க் நேச்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் டூல்ஸ். ஸோ இந்த டூலோட வேலை பார்த்தீங்கன்னா இட் யூஸ் டு செலக்ட் அண்ட் ரொட்டேட் த ஆப்ஜெக்ட். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் அதை என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணுறதுக்காக இந்த டூல் யூஸ் ஆகுது. ஸோ இதோட கர்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் பேஜ் மேக்கரில். ஸோ அதுக்கு அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா க்ராப்பிங் டூல்ஸ். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் க்ராப் பண்ணுறது என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ யூஸ் டு ட்ரிம் த இம்போர்ட்டட் கிராஃபிக்ஸ். ஸோ யூஸ் பண்ணியிருக்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை கிராஃபிக்ஸோ இமேஜோ வந்து க்ராப் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக இந்த டூல் யூஸ் ஆகுது. ஸோ இதோட கர்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ வாங்க இது எப்படி வந்து ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேஜ் மேக்கரில் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மைலி இமேஜ் இருக்குது. ஸோ இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன், இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் டூல் பாக்ஸ் இருக்குது. ரொட்டேட் டூல் பாரை நான் கிளிக் பண்ணேன்.
கிளிக் பண்ணி நான் இங்கே எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய கர்சரோட பாயிண்டிங் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் இப்படி ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு எந்த இடத்துல தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆகுது. ஸோ அந்த பிக்சர்ஸ் வந்து எனக்கு ரொட்டேட் ஆகுது. இப்போ நான் இது வந்து வேறு எதுவுமே நான் க்ராப் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, செலக்ட் பண்ணவே முடியாது. நான் கிளிக் பண்ணாலே ரொட்டேட் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் போகும். அது நான் எடுத்துகிட்டு வரணும்னு வைக்கணும்னா நான் மறுபடியும் செலக்ட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பாயிண்டர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நான் இங்கே என்ன பண்ணணும் ப்ளேஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ரொட்டேட். ஸோ ரொட்டேட் ஆப்ஷனோட ஒர்க் நேச்சர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா க்ராப்பிங் டூல். ஸோ க்ராப்பிங் டூல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அதோட கர்சர் எப்படி ஷோ ஆகுதுன்னு பாருங்கள். ஷோ பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வரையும் க்ராப் பண்ணுமோ அதை அப்படியே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகிடும், உங்களுக்கு இமேஜ் வந்து க்ராப் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ராப்பிங் டூலோட ஒர்க் நேச்சர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூல் பார் பார்த்தீங்கன்னா லைன். ஸோ லைன் டூல் பார் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐக்கான் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டூல் பார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இட் யூஸ் டு ட்ரா ஸ்ட்ரைட் லைன் இன் எனி டைரக்ஷன். எந்த டைரக்ஷன் ஒன்றாலும் என்ன பண்ணலாம், நம்ம ஸ்ட்ரைட் லைனை ட்ரா பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் லைன் டூல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் யூஸ் டு ட்ரா எ வெர்டிகல் ஆர் ஹாரிசான்டல் லைன். ஸோ ரெண்டுத்துக்குமே லைன் டூல்ஸ் தான். பட் லைன் டூல் பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனாலும் ஒரு ஸ்ட்ரைட் லைனை வந்து ட்ரா பண்ணும். பட் கன்ஸ்ட்ரெயின் லைன் டூல் உங்களுக்கு என்ன பண்ணால் ஒரு வெர்டிகலோ இல்லை ஹாரிசான்டல் லைன்ஸ் மட்டுமே உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லைன் டூல் இருக்குது. ஸோ நான் லைன் டூலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் ட்ரா லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் லைன் என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த அந்த டைரெக்ஷனில் என்ன பண்ணலான்னா லைன் டூலை வச்சுக்கலாம் சரிங்களா. இதுதான் வந்து லைன் டூலோட ஒர்க். இதே வந்து கன்ஸ்ட்ரெயின் லைன் டூல் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த கன்ஸ்ட்ரெயின் லைன் டூல் என்ன ஒர்க் பண்ணுறது பாருங்கள், நான் வந்து ட்ராக் பண்ணால் ஸ்ட்ரைட் லைன் தான் வருது. நான் இப்போ கிராஸ் பண்ணால் எனக்கு அதோட எனக்கு டயகனல் ஷேப் தான் வருது தவிர. ஸோ நான் எனக்கு தேர்ந்தபோது நான் என்னோடய ஷேப்ஸை மாற்ற முடியாது. இது பாருங்கள், இது ஒரு ஹாரிசான்டல், ஒரு டயகனல், இது ஒரு வெர்டிக்கல். மறுபடியும் எந்த பட் கிளிக் பண்ணும்போது ஒரு டயகனல் வருது, ஸோ ஒரு ஹாரிசான்டல் லைன் வருது, ஸோ அதுக்கப்புறம் ஒரு டயகனல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கல். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் வெறும் ஹரிசான்டல் இல்லை வெர்டிக்கல் லைனாக மட்டுமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறது இல்லை வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் லைனோட லைன் டூலோட ஒர்க் நேச்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டூல். இந்த ரெக்டாங்கிள் டூல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து அந்த பேஜ் மேக்கர் ஒர்க் ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரா பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் டூல். ஸோ எலிப்ஸ் டூல் யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிளோ இல்லை எலிப்ஸோட ஷேப்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பேஜ் மேக்கரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஈவன் வி கேன் ஆட் டெக்ஸ்ட் இன் திட் சர்க்கிள் ஆர் பிக்சர்ஸ் எதாவது ஆட் பண்ணுறதோட என்ன பண்ணலாம்னா இந்த டூலில் நம்ம என்ன பண்ணலாம் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா பாலிகன். ஸோ பாலிகன் என்ன பண்ணணும், உங்களுக்கு பாலிகன் ஷேப்ஸ் வந்து இந்த பேஜ் மேக்கர் உண்டாலும் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ எல்லாமே இந்த ரெக்டாங்கிள் எலிப்ஸ் பாலிகன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஷேப்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும் அந்த அடோ பேஜ் மேக்கரில். இந்த ஷேப்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஒரு டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஃப்ரேம்னு ஒரு டூல் இருக்குது, எலிப்ஸ் ஃப்ரேம்னு ஒரு டூல் இருக்குது, பாலிகன் ஃப்ரேம்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த மூணு டூலுமே மேலே இருக்க மூணு டூலுக்கும் ரெண்டுமே ஒரே ஒர்க்கை தான் பண்ணுது. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற ஃப்ரேம்ஸ் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஹோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ப்ளேஸ் ஹோல்டர்னா என்ன, அது என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணலாம்னா பேஜ் மேக்கரில் இப்போ வியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கே ரெக்டாங்கிள் டூல் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டூலை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு எதனா பண்ணலாம், ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேயா, இஃப் யூ வாண்ட் டு ஆட் டெக்ஸ்ட், ஸோ என்ன பண்ணும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு என்ன பண்ணால் உள்ளே நான் என்ன பண்ணுறேன் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐ இன்க்ரீஸ் த சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன், இப்போ பாருங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கு சரிங்களா. இன்கேஸ் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பாயிண்டர் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இஃப் ஐ வாண்ட் டு ட்ராக் த ரெக்டாங்கிள் பாக்ஸ், ஸோ ரெக்டாங்கிள் பாக்ஸை இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு நான் மூவ் பண்ணேன்னா நான் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறேன். ஐ ஜஸ்ட் மூவிங். ஸோ மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் என்ன ஆக மாட்டேதுன்னா இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸோட காப்பியாக என்ன பண்ணுறது வரல.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறேன், டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், இப்போ போனால் டெக்ஸ்ட் மட்டும் மூவாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் டூலோட ஒரு ஒர்க் நேச்சர். ஸோ ரெக்டாங்கிள் டூலுக்குள்ளே நான் ஒரு டெக்ஸ்ட்டோ ஒரு இமேஜோ நான் கொடுக்குறேன்னா, ஸோ இஃப் இன்கேஸ் ரெக்டாங்கிள் டூலை நான் மூவ் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆகாது. அது என்னன்னா எந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணுமோ அதே இடத்துல இருந்த டெக்ஸ்ட்டோ இமேஜோ இருக்கும், பட் ரெக்டாங்கிள் பாக்ஸ் மட்டும் தனியாக வந்து மூவ் ஆகிடும். இதுதான் ரெக்டாங்கிள் பாக்ஸோட ஒர்க். இதுவே இப்போ நான் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் பாக்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் பாக்ஸ் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஓகே, இங்கே ட்ரா பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன சொன்னேன், பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், ஒரு வேர்ட் சொன்னேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். அகைன் ஐ எம் கிளிக் த டெக்ஸ்ட் டூல் பார். டூல் பார் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணிட்டு அகைன் ஐ எம் டைப்பிங் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ அகைன் செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் டூல் பார். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணால், இதை நான் செலக்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது எனக்கு அந்த பாக்ஸ் மட்டும் தான் மூவ் ஆகும், இது வந்து மூவ் ஆகாது. அதே வந்து நான் ரெக்டாங்கிள் ஃப்ரேம் பாக்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல மூவ் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டோடு எனக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது, பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா எல்லா ஷேப்ஸுமே இதே கண்டிஷன் தான். இப்போ நான் எலிப்ஸ் கொடுத்தாலும் சரி, அல்ல பாலிகன் ஷேப் கொடுத்தாலும் சரி, ஸோ எந்த ஷேப் கொடுத்தாலும் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் இந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேம், அதுக்கப்புறம் வந்து பாலிகன் ஃப்ரேம், எலிப்ஸ் ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணும்போது அது உள்ள ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை இமேஜோ நான் கொடுக்கும்போது இட் பிளேஸ் வித்தின் தட் எலிப்ஸ் ஆர் ரெக்டாங்கிள் ஆர் பாலிகன். ஸோ வேற எவர் ஐ மூவ் நான் மூவ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அந்த டெக்ஸ்ட்டோட அந்த கண்டென்ட்டோட சேர்த்து மூவ் ஆகும். அதுக்கு பேர் தான் அது பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல். ஹேண்ட் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் யூஸ் டு ஸ்க்ரால் த பேஜ். ஸோ ஸ்க்ரால் பார் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஹேண்ட் டூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அப் அண்ட் டவுன் பேஜ், அப் பேஜ் டவுன் பார்த்து பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஹேண்ட் டூல் யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூம் டூல். ஸோ ஜூம் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸோ ஆப்வியஸாக மேக்னிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட் யூஸ் பண்ணுறதுக்காக பேஜ் ஏறால இந்த ஜூம் டூல் யூஸ் பண்ணுது. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை நம்ம பேஜ் மேக்கரில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹேண்ட் டூல். ஸோ நான் ஹேண்ட் டூல் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே அதோட கர்சரோட சேஞ்ச் பாருங்கள், கர்சர் எப்படி மூவ் ஆகிருக்கு. ஸோ நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணேன், ஸ்க்ரால் டவுன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுனா, ஸோ டெக்ஸ்ட் வந்து மேலேயும் கீழே உங்களுக்கு வந்து மூவ் ஆகுது பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரால் பார் நான் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூஸிங் த ஹேண்ட் டூல் நான் என்ன பண்ணுறேன், இதை ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவன் ஐ லெஃப்ட் அண்ட் ரைட் கூட என்ன பண்ணிக்கலாம், எனக்கு தேவையான என்ன பண்ணலாம் மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூலோட யூஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூம் டூல். ஸோ ஜூம் டூல் நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே அதோட ஐக்கான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஜூம் ஆகுது. ஸோ அகைன் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஜூம் ஆகும். சப்போஸ் நான் எனக்கு ஜூம் அவுட் பண்ணோன்னா கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா ஜூம் அவுட் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூம் டூலோட ஒர்க் நேச்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா 14 டூல்ஸ்க்கான ஒரு ஒரு யூசர்ஸாக நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டெக்ஸ்ட் பிளாக்ஸ், டெக்ஸ்ட் டூல் பார் யூஸ் பண்ணி அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக டெக்ஸ்ட் டூல் பாரை யூஸ் பண்ணி என்னென்னலாம் நம்ம பண்ண போகணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.